ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் இருக்கு கிளிக் பண்ணுங்கள். நம்ம முதல்ல அடுப்பத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு இது நல்லா சூடாகட்டும். நம்ம இந்த பிரியாணியை வில்லேஜில் செய்யறதுனால இந்த வில்லேஜுக்குள்ளே என்ன கிடைக்குமோ அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறேன். முதல்ல ஆயில் ஊற்றிடலாம். இங்கே கோடம்பு நெய் இதெல்லாம் கடிக்கிறது கஷ்டம் இங்கே, அதனால் இந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அதை வச்சு செஞ்சு வைக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம இந்த ஸ்பைசிஸ் போட்டுடலாம். பட்டை லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டுடலாம். இது கூட நம்ம இந்த வெங்காயத்தையும் வதங்கத்தில் போட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்குது. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுடலாம். இது கூடவே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கறி போட்டுறேன். இந்த கறி போட்டதுனால இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம முதல்ல தக்காளி போட்டுடலாம். இதில் புதினாவை பாதி ஆட் பண்ணிடலாம், பாதி மிக்ஸ் அப்புறமா வேணும். இதுக்கு தேவையான மிளகாய் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் இப்போவே ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான மஞ்சாதூள் சேர்த்துருக்குறேன். இது கூட இந்த எலுமிச்சைப்பழ சாறையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வந்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கலாம். நம்ம இந்த மட்டன், இந்த தக்காளி இதெல்லாம் வேகட்டும் இதுலேயே 10 நிமிஷம். நம்ம இந்த மட்டன் போட்டு 10 நிமிஷம், மறுபடியும் இந்த மசாலாலாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருக்கோம். இந்த மட்டனில் இருக்கிற தண்ணி, நம்ம ஊற்றுன இந்த எலுமிச்சைப்பழம் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஜூஸியாக வந்துட்டு தக்காளி எல்லாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இப்போ அரிசி சேர்த்துடலாம்.
அரிசி நல்லா கழுவி இது ரெடியாக இருக்குது. இதை இப்போ சேர்த்து வரலாம். இது ஒரு கொதி கதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு மேலே தம் போட்டு விட்டுறலாம். முக்கால்வாக வெந்து வந்துருச்சு ரைஸ். இப்போ நம்ம இது மேலே கொத்தமல்லி புதினா இதெல்லாம் தூவிடலாம். இது மேலே நம்ம இப்போ தம் போட்டு விட்டுடலாம். இது 20 நிமிஷம் போட்டு விட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். அந்த இதெல்லாம் நம்ம 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு.